தமிழ் இகாமர்ஸ் தமிழில் முதல் இகாமர்ஸ் சேனல் பை மிஸ்டர் ஜெபாஸ்டின் ஸ்வீட் கடை டாட் காம் திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. பதினோரு நாளைக்கு முன்னாடி இந்த லாட்ஜுக்கு வந்தப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இப்படி செவரே இறங்கி பண்ண கொஞ்சம் கூட நினைக்கல. இதெல்லாம் ஆரம்பிச்சது ஒரு ஃபோன் காலில் தான்னா உங்களால் நம்ப முடியுதா? உங்களுக்கு கசாயத்திலிருந்து மருந்து சாப்பாடு இதெல்லாமே வேலை வேலைக்கு வந்துடும் சார். உங்களுக்கு செகண்ட் டேவும் செவன்த் டேவும் டெஸ்ட் சாம்பிள் எடுப்பாங்க. ரெண்டு தடவை கண்டினியூவாக நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா உடனே டிஸ்சார்ஜ். ஓகேவா? நீங்கள் போய் ரூமில் இருங்க, என்ட்ரி போட்டுட்டு பின்னாடியே வர்றேன். சார், நான் தான் சார் பெருமாள். காலையில் ஒரு 8 மணி போல் சொல்லுங்கள், கபசுர குடிநீர் வரும் சார். அப்புறம் என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன சார் தர்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க சார். அந்த ஃபோன் வேலை செய்யாது சார், எல்லா லைனையும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சார். உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார் ப்ளீஸ்? என்ன சார், ஃபோன் கூடவா இல்லை உங்ககிட்ட? இருந்துச்சு சார். ஹலோ சார். ஆ சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். லைனில் இருக்கீங்களா? இல்லை இல்லை, இருக்கா இருக்கா, லைனில் தான் இருக்கேன். 20 days குவாரண்டைன் சார். கவர்மெண்ட் ப்ரொசீஜர் படியே 14 நாள் தானே சார். சார், காலையில் நீங்கள் பேப்பர் பார்க்கல, இன்னிலிருந்து 28 நாள் ஆகிட்டாங்களே, உங்களுக்கு தெரியாதா? சார், 28 நாள்ல என்னால் இருக்க முடியாது சார், புரிஞ்சுக்கங்க சார். எங்க கிட்ட பேசி எதுவும் ஆக போறது இல்ல சார். சார், நான் ஊர் விட்டு ஊர் வந்து 28 நாள்ல இங்க இருக்க முடியாது சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களே சார். சும்மா கத்தாதீங்க சார், இருந்துதான் ஆகணும். சார், இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாது சார். என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு சார், கொஞ்சம் தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க ப்ளீஸ். உங்கள் ஃபோனை கொடுங்க சார், ரொம்ப உதவியாக இருக்கும் சார் எனக்கு ப்ளீஸ். சார், என் ஃபோன் சார்ஜில் இருக்கு சார், 10 மணிக்கு ஜூஸ் கொண்டு வர பையன்கிட்ட சொல்லி அனுப்பியோ. மறந்துடாதீங்க சார். சார் ஜூஸ், சார் ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். அது சரிப்பா, அந்த ஃபோன் கிட்ட திரும்ப வரணே சார். ஒருத்தர் கஷாயம் சார். அந்த எத்திராஜ் பையன் வரன்னு சொல்லியிருந்தானப்பா?
அவன் எங்க? மைல்டு சிம்டம்ஸ் இருந்ததுன்னு நேத்திக்கு அவரை ஹோம் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க சார். அவர் வர எப்படியும் ஒரு வாரம் ஆகும் சார். காப்பாத்துங்க சார், அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை டென்ஷன் பண்ணாம கொஞ்சம் சும்மா இருந்தீங்கன்னா போதும் சார். அவரு எப்படி இருக்காரு சார்? டாக்டர் வந்துட்டாங்களா? யாராவது ஏதாவது பதில் சொல்லுங்களேன் சார், கொஞ்சம் யாராவது சொல்லுங்களேன். யோ கத்தா மிரியா, பாவம் அவர் போயிட்டாரு. போயிட்டாரா? ஆமா, செத்தே போயிட்டாரா? அட ஆமா ஐயா, இனிமேலாவது கொஞ்சம் சத்தம் போடாம இரு. ஐயோ வழியே இல்லங்கிறப்ப சாக முடிவெடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. உச்சந்தலை வரைக்கும் துக்கமும் வெறுப்பும் ஏறி போயிருக்கு. நீங்க கிட்ட வராதீங்க, வந்தா நான் சத்தியமா இங்க இருந்து குதிச்சிடுவேன். புரியுது சிவா, அதுக்காக இப்படி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றது பைத்தியகாரத்தனம். பயமா இருக்கு கிருஷ்ணன் சார். நல்லா இருந்தாலும் திடீர்னு செத்து போனதை பாத்தீங்கல்ல, மருந்தே இல்லாத இந்த வைரஸுக்கு போய் 14 நாள் தனியா இருந்தா சரியா போயிடுங்கிற இந்த வைத்தியம் பயமா இருக்கு. போதும் சிவா, இதெல்லாம் நிறைய பேசியாச்சு, முதல்ல பின்னாடி வா. ஜி வேணாம் ஜி, இங்க வந்தீங்கன்னா உங்களையும் இழுத்துக்கிட்டு கீழே குதிச்சிருவேன். நில்லுங்க. யார் சார் நீங்க ரெண்டு பேரும்? யோ கொஞ்ச நேரம் நில்லையா, என்ன பண்றீங்க இந்த நேரத்துல? ஐ அம் கிருஷ்ணன், ஹீ சிவா. இங்க தான் குவாரண்டைன்ல இருக்கோம். நான் 316, சிவா 318. எங்க ரெண்டு பேருக்கும் உங்களை நல்லாவே தெரியும் சார். போன் வேணும் போன் வேணும்னு கத்தி கத்தியே டயர்ட் ஆயிட்டீங்க போல. மத்தியானம் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சிவாவுக்கு டிப்ரெஷனும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் அதிகமாகி சூசைட் பண்ணிக்கிறேன்னு இப்படி சுவர் மேலே ஏறி நிற்கிறான் பாருங்க. ஒரு 3 மந்த்ஸ்லயோ 6 மந்த்ஸ்லயோ வேக்சின் வந்துடும், கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க சார், எல்லாமே சரியா போயிடும். பிரச்சனை இருக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணிக்கணும்னா இன்னைக்கு நாட்டில் பாதி பேர் செத்து தான் போயிருக்கணும். பாசிட்டிவா இருசிவா. கிருஷ்ணன் சார், பாசிட்டிவா இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். வெறும் நம்பிக்கையை வச்சு செல்லாத நாள் நாம கூட சம்பாதிக்க முடியாது ஜி. உங்க நிலைமை வேற, என் நிலைமை வேற. உங்களால எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்க முடியுது, சந்தோஷம்தான். ஆனா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது கிருஷ்ணன் சார். ஒரு அளவுக்கு மேல ரியாலிட்டி செருப்படி அடிக்கும் போது ஆப்டிமிசம்லாம் அறுத்து நம்போன்னு போயிடுது. சிவா நீ சொல்ற அத்தனை பிரச்சனையும் எனக்கும் இருக்கு, தற்கொலைங்கிறதுல எனக்கு சம்மதம். கிருஷ்ணன் சார், நம்ம வாழ்க்கை நம்ம கையில். முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துட்டே இருக்கிறத விட முடியும் நினைச்சுக்கிட்டு தைரியமா இருக்கலாம், அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. தொழில் போச்சு, வருமானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. இப்படி ஒரு நரக வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு நிமிஷத்துல செத்துடலாம், இங்க இருந்து குதிச்சிடலாம். எனக்கு என்னமோ சிவா சொல்றது சரியாதான் படுது சார். என்ன சரியா படுது? என்னடா சிவா இது, செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? சாகுறதுக்காக பிறந்து வளர்ந்தோம், வாழணும், வாழ்ந்து காட்டணும். எப்படி ஒவ்வொரு ராத்திரியும் விடியுங்கிற நம்பிக்கையில தூங்க போறோமோ, அப்படி ஒவ்வொரு காலையிலயும் முடியுங்கிற நம்பிக்கையில தான் கண்மூழிக்கணும். என்ன சார், மோட்டிவேஷன் ஸ்பீச்சா? நான் என்ன விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டீங்க போல. இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சு மண்டை வெடிச்சு சாகிறதுனா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வலின்னு எனக்கும் தெரியும் கிருஷ்ணன் சார். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரியாகுதுன்னே வச்சுக்கலாம்,
இங்க இருந்து சந்தோஷமா வீட்டுக்கு போனா சொந்தக்காரன்லாம் நம்மள சொரிநாய பாக்குற மாதிரி அருவருப்பா பாப்பான். கிட்ட கூட வரமாட்டான். அது கொடுமை சார், ரொம்ப கொடுமை. இதை தாண்டி வருமானமே இல்லையேன்னு உரைக்கும் போதுதான் வாங்கின கடன் தொண்டக்குழி வரைக்கும் வந்து அடைக்கும். கடங்காரன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பான், நம்மள கேவலமா பேசுவான். அவமானமா இருக்கும் சார். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம போய் குடும்பத்தோட நாக்க பிடிங்கிட்டு சாகலான்னு கூட தோணும். அப்படி மொத்த பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒத்தாளா சாகிறது எவ்வளவோ பரவாயில்லச்சு. இந்த மாதிரி பரபரப்பான சாவுனா அரசியல் கட்சிங்க கூட நிவாரண இழப்பீடு தருவாங்க. உங்க பொஞ்சாதியும் புள்ள குட்டிங்களுமாவது சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இல்லாம இங்கேயே இருந்து மூச்சு திணறல் வந்து போய் சேர்ந்தா மறுநாள் பேப்பர்ல சாவு கவுண்ட்ல ஒண்ணு ஏறும். அவ்வளவுதான், வாழும் போதுதான் எனக்கு எனக்குன்னு சுயநலமா இருந்தாச்சு, சாகும் போதாவது நம்மளை நம்பி இருக்கிற நாலு பேருக்கு உபயோகமா போக கூடாதா? போங்க ஜி, போய் குதிங்க. ஐயோ, ராமன் வேண்டாம், ராமன் பிளீஸ், சொன்னா கேளுங்க. ராமன், ராமன் சார், சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அரடே எத்திராஜ், எப்படி பா இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு வாரம் குவாரண்டைன் முடிஞ்சு இன்னைக்கு தான் சார் வந்தேன். உங்களுக்கு எப்படி சார் போகுது? நேத்து நைட்டு இந்த பக்கத்து ரூம்ல இருக்காங்களே அவங்க பண்ண இம்சையால ஒரு நிமிஷம் தற்கொலையே பண்ணிக்க போயிட்டேன். ஏதோ பெரியவங்க பண்ண புண்ணியம் மனசு மாதிரி உள்ள வந்துட்டேன், படுத்து தூங்கிட்டேன்ப்பா. விடுங்க சார், இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ். இப்பதான்ப்பா பாலை வாத்த நீ. ஆமா சார், உங்களுக்கு ரெண்டு டெஸ்டும் கண்டினியூவா நெகட்டிவ்னு வந்துருச்சு. அப்பா, இந்த ரெஜிஸ்டர்ல ஒரு சைன் போடுங்க சார். 10 மணிக்கு டாக்டர் வந்தோன்னா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். மறந்துடாதீங்க சார், போகும்போது நம்மள கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க சார். அதெல்லாம் கவலையே படாதப்பா, கண்டிப்பாப்பா. என்னையா ராமன் சார் ஏதாவது சொல்லிட்டு போறாரு, பக்கத்து ரூம்ல இருந்தவங்க தற்கொலைக்கு தூண்டினாங்களா, மாடி மேல இருந்து குதிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களா? சார், பக்கத்து ரூம் ரெண்டும் காலி சார். இந்த குவாரண்டைன் பாதிப்புல பல ரகம், அதுல இப்படி கற்பனை கேஸும் ஒரு ரகம். தமிழில் முதல் இ-காமர்ஸ் சேனல் பை மிஸ்டர் ஜெபாஸ்டின். sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க.